ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நைன்ஜி தமிழா சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸில் தான் வந்து முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு முன்பக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல விட்டுருங்க, முன்பக்கத்தை வந்து விட்டுருங்க, பின்பக்கம் கூட கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து சமமாக இந்த மாதிரி மடித்து போட்டு உங்களுக்கு கட் பண்ண முடியும், இந்த மாதிரி மடித்து போட்டு எனக்கு அளவு வச்சு கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை, நான் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணிவிடணும் பயமாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அளவு பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன், நான் ஃப்ரண்ட்லேருந்தே கட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும்ன்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மடித்து வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அரை இன்ச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அரை வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே போயிடும், கால் இன்ச்சு வெளில இருக்கும், அரை இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா அரை இன்ச்சு வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படின்னா முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அரை இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதில் அரை இன்ச்சு வச்சாலுமே வந்து கால் இன்ச்சு பைப்பிங்கில் போவோம், அதனால் நான் வந்து ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கிறேன். நம்ம இந்த தையல் அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து குறிச்சிக்கிட்டே வரலாம் ஒரு அரை இன்ச்சு. இந்த மாதிரி தனியாகவே வந்து குறிச்சிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வந்து மடித்து போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சர்வீஸ் ஆகியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். இந்த மாதிரி தனித்தனியாக மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே வந்து நீங்கள் மடித்து போட்டு நறுக்கிறீங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நறுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது கத்திரிக்கோள் வந்து பட்டுட்டு அந்த கிளாத்து வந்து கட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம துணியாக கட் பண்ணுறதுங்கிறது வேறு, இந்த மாதிரி ப்ளவுஸை தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப ஒரு பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அப்பயே வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி இந்த பின் கழுத்து முன் கழுத்து எல்லாத்துலேயுமே வந்து நான் அரை இன்ச்சு குறைச்சிக்கிட்டே வரேன். இல்லை ஷோல்டர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு மாதிரி கிராஸில் விடணும். நான் அதையும் சொல்லிடுறேன் எப்படி விடணுன்ட்டு. இப்போ நான் வந்து ஷோல்டர் வரைக்கும் அரை இன்ச்சு கட் பண்ணுறேன் இல்லையா. இப்போ இதில் வந்து பைப்பிங்க்கு இந்த அளவுக்கு வந்துடும், அதனால் வந்து இது கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும். இப்போ பைப்பிங் கொடுக்கும்போது இந்த கிளாத் இருக்குன்னா இந்த கிளாத்துலேயே இங்கே பைப்பிங் வந்துடும், இந்த இடம் மட்டும்தான் கட் ஆகும். எனக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்குது, ஷோல்டர் வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ட்ராயிங் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ இந்த இடத்துலேருந்து அரை இன்ச்சு வருது அப்படின்னா இதுக்கு இந்தாண்டிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கால் இன்ச்சாக வந்துடணும். அதுக்கு அப்படியே இந்த ஷோல்டரில் கொண்டாந்து இந்த இடத்துல விட்டுறணும். இந்த இடத்துக்கே நீங்கள் வந்து போகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல விட்டுறணும். விட்டுட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஷோல்டரை மட்டும் அதோடைய விட்டுட்டு கூட நீங்கள் வந்து தையல் போடலாம். நான் வேணால் இன்னொரு வீடியோவில் டைம் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், பேக் மட்டும் இப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு. தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கம் ஃபுல்லாகவுமே நான் வந்து அரை இன்ச்சு வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த நெக்கு இருக்கு இல்லையா, இந்த நெக்கில் மட்டும் நீங்கள் இதே பா கழுத்து வரைஞ்சிக்கிட்டாலும் வரைஞ்சிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரவுண்ட் கழுத்து வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது எனக்கு மாடலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அதே பா கழுத்தை இதில் அப்படியே வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது மட்டும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸே வீணாக போயிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக அப்படியே இந்த இடம் இருக்கு இல்லையா, நான் வரைஞ்சி விட்டுருக்கேன் இல்லையா, இந்த வளைவு எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு வந்து நறுக்கிக்கலாம். இதே உங்கள்கிட்ட தையல் மிஷின் இல்லை, நான் டெய்லர்கிட்ட கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நறுக்கிட்டு டெய்லர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கழுத்து மட்டும் ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க, பிசர் வந்து தையல் போட்டு கொடுத்துருவாங்க.
அதையும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் சொல்லும்போது இல்லை டைலருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்காது, நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. இது வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நறுக்கணும், நீங்கள் வந்து அவசரப்பட்டெல்லாம் வந்து நறுக்கக்கூடாது, அவசரப்படாமல் பொறுமையாக நறுக்கிக்கலாம். இதே வந்து ஷோல்டரை வந்து பிரித்து விட்டுட்டு ரெண்டத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு கூட வந்து ஜாயின் பண்ணலாம். நான் இப்போ வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணலை. நான் இதிலே வந்து உங்களுக்கு டிசைன் வேணால் வச்சு காட்டுறேன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இந்த கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். முன்பக்கம் பின்பக்கம் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு எப்படி பீஸ் ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். பீஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளாக டிசைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு அகலமும் 1.5 இன்ச்சு நீளமும் 1.5 இன்ச்சு இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு இந்த 4 பக்கமும் 1.5 இன்ச்சு வர மாதிரி நான் வந்து கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் பீஸ் ஏற்றிடலாம். இதில் வந்து நான் இந்த நெக்கோட இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கிறேன், இந்த நேருக்கு வர மாதிரி வச்சுக்கிறேன். கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன், இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் வைக்கிறதுக்கு நான் வந்து பீஸ் எடுத்து வைக்கல அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இதே கலரில் 1.25 மீட்டர் நீங்கள் ஜவுளி கடையில் உங்களுக்கு எந்த மாதிரி கிளாத்தில் தேவையோ அதை நீங்கள் வந்து வாங்கி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா நெருக்கமாக வச்சுக்கிறேன், அதான் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். அப்படியே இந்த நேர்லேயே நான் வரேன், இது பார்க்கறது அப்படிங்கிறதுனால இப்படி நேர் சைடாக வந்துக்கிறேன்.
இப்போ நான் இந்த சைடில் இருக்கிற பிசுறு எல்லாத்தையுமே வந்து நறுக்கிடுறேன். எல்லாத்தையுமே நறுக்கிட்டேன், நீட்டுக்கு ஃபுல்லுக்குமே நறுக்கியாச்சு. இப்போ நான் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பீஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக கிளாத்தை வந்து வச்சுட்டு இந்த பா ஷேப் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இந்த பிசுறு எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த இடத்துல வச்சு தையல் போட போகிறோம். இப்படி தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஃபுல்லாக கிளாத் கொடுத்துட்டேன். இதை வந்து லைட்டாக இப்படி பிசுறு தெரியாமல் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் மேலே வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இதில் தையல் போட்டுட்டேன். நம்ம கழுத்துக்கு வந்து இப்போ பீஸ் ஏற்றிடலாம். இது கிராஸ் பீஸ் தைச்சி எடுத்திருக்கேன், ஒத்தையில் தான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு ரெண்டாக வேணா கூட தைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து கழுத்து ஃபுல்லாகவுமே நான் வந்து வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நாம் அந்த பீஸை வந்து மடிச்சு வச்சு தைச்சிடலாம். சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்துடலாம்.
இந்த இடத்துல வரும்போது நமக்கு பைப்பிங் வந்து கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் முறுக்கி முறுக்கி விட்டு உள்ளே விட்டுருங்க, ஏன்னா கிளாத் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால. பாருங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸு எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஷோல்டர் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், டிசைனும் நார்மலாக இருந்த ப்ளவுஸில் நம்ம வந்து முதுகையும் இறக்கிட்டோம், முன்பக்கமும் இறக்கியிருக்கோம், பின்பக்கமும் இறக்கியிருக்கோம், சைட்லேயும் வந்து நல்லா டிசைன் கொடுத்துருக்குறோம். ஒரு சிம்பிளாக இருந்த ப்ளவுஸு இன்றைக்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் தைச்சிக்கலாம். இந்த இடத்துல இந்த கார்னரில் இதுக்கு வந்து சின்னதாக பீட்ஸ் வைக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக அழகாக இருக்கும், அதனால் நான் இதே போலவே இது நீட்டுக்குமே நான் வந்து பீட்ஸ் வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள் சிம்பிளாக இருந்த ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக லுக்காக வந்து ரெடி ஆகிடுச்சின்னு. இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்து பீட்ஸ் கொடுத்துட்டேன், ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சாதா ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நார்மலாக அப்படியே தைச்சிடலாம். ஆனால் லைனிங் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து லைனிங் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கா, நம்ம ஜாயின் பண்ணி தான் லைனிங் கிளாத்தை வந்து தைக்கிறோமான்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தைங்க. இல்லை நீங்கள் லைனிங் கிளாத்தை விட்டுட்டு மேல் பீஸில் மட்டுமே தையல் போட்டிங்க அப்படின்னா அது வந்து திரும்பவும் உங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் தையல் போடும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சி வச்சுக்கிட்டு பார்த்து தையல் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.